ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகம் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், உண்மைதானுங்க. ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 24:1 சொல்லுகிறது, இந்த பூமியும் நிறைவும் அதிலுள்ள குடிகளும் எல்லாமே கர்த்தருடையவைகளா. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அத்தனையும் அது கர்த்தருக்கு சொந்தமான காரியங்கள். அப்ப இந்த உலகத்தில் வருகிற காரியங்கள் அத்தனையையும் மனிதராகிய எங்களுக்கு, குடிகள் எல்லாம் அவருடைய, பிள்ளைகள் எல்லாம் அவருடைய, எங்க நாங்க ஃபேஸ் பண்ணுவதற்கு அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். ஒருவேளை இந்த நாள்ல நீங்க ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில இருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு வேளை அங்கே சில காரியங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய வருங்காலத்தை குறித்து நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் சொல்லுகிறேன், சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, இந்த பூமியும் அதிலுள்ள, இந்த பூமியின் நிறைவும் அதிலுள்ள குடிகள் அத்தனையும் கர்த்தருடையவைகளாக இருக்குது. அவருடையால கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதானுங்க. என்ன செய்யணும் என்றால், அந்த தேமாதி தேவன், அப்பாகிய தேவன் தன்னுடைய ஒரே பிறன குமாரனை நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்து சிலுவையில அங்கே ரத்தம் சிந்தி மரணித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ரத்தம், அதாவது பரிசுத்த ரத்தத்தை விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். கவலைப்படாதீர்கள், இந்த நாட்கள்ல வைரஸ்னால் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க சில காரியத்தினாக, சொல்ல முடியாத காரியத்தினால் கூட நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தரிடத்துல விட்டு விடுங்க. அந்த தேவன் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை சிலுவையில மரணத்தின் பரி மரண பரியந்தம் கொடுத்தவர் தேவைகளை சந்திக்க வருவார். நிச்சயமாக சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு கண்களை கொடுங்க, விசுவாசிங்க, கர்த்தர்கள் தேவைகளை சந்திப்பார், இடுக்கண்கள் அல்லது நெருக்கங்களை நீக்கி விடுவார். பரிசுத்தம் நல்ல ஆண்டவரை இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய நெருக்கங்கள், அவருடைய ஆண்டவரை கர்த்தாய் வேண்டுதல்களை ஒரு நிமிஷம் ஆண்டவரை கர்த்தாவே தகப்பனை சந்திக்கும்படியாக நான் கொண்டு நிற்கிறேன். ரத்தத்தை விசுவாசிக்கும், உங்களை விசுவாசிக்கும், இந்த ஒரு கிருபை கொடுக்கும்படியாக கொண்டு நிற்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனை, ஆமென். மறுபடியும் அடுத்த இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதித்து வருகிறேன், ஆமென்.